வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இம்மோர்டல் பிரின்ஸ். இப்பெல்லாம் பென்டன் ஃபேன்ஸே தாடு மாடு தக்காளி சோடு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சீரீஸ் தீரீஸ் சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நம்ம பென்டனும் ஆல்பிடோ சண்டை போட்டு நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில சாவடி அடிக்கிற மாதிரி சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபேன் மேட் எபிசோட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த எபிசோட் ஃபுல்லாவே சம்பவமா செதுக்கி வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஆல்பிடோ ஒரு ஏலியனா மாதிரி நீங்க பாத்திருக்கே மாட்டீங்க. அதான் நம்ம பென் கிட்ட இருக்கிறதுலயே காட் லெவலான ஏலியன். நீங்க நினைக்கிற அதே ஏலியன் தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். கதையோட ஸ்டார்டிங்லயே நம்ம பென்டனும் ஆல்பிடோவும் வாயை வச்சு சண்டை போட்டுருக்காங்க. அதாவது நம்ம பென்னும் ஆல்பிடோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பென் சொல்றாரு, இங்க இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப கெத்தான ஆளு இருந்தாரு. அதுக்கு ஆல்பிடோ, இந்த கால்வின் ஸ்பீசிஸ்லயே நான் தானே இருக்கிறதுலயே அடிவாளி அப்படின்றாரு. அப்ப நம்ம பென்னு, நான் இங்க பேசுறது கெத்த பத்தி, நீ பேசுற அறிவை பத்தி, இரண்டுக்கும் சம்மந்தமே இல்லையே, உனக்காச்சும் மண்டையில பிரச்சனையா அப்படின்னு கேட்டுக்காரு. அதுவும் இல்லாம நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா, நீ வேற யூனிவர்ஸ் குள்ள எல்லாம் போயிட்டு இருக்க, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பிடோ பார்த்து கேட்கிறாரு. இந்த இடத்துல ஆல்பிடோவும் பென்னும் எதுக்கு மீட் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது. என்னன்னா, நம்ம ஆல்பிடோ வேற யூனிவர்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்காரு, அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தடுக்கிறதுக்காக பென் பாத்தீங்கன்னா இடத்துல வந்திருக்காரு. இப்ப நம்ம ஆல்பிடோ சொல்றாரு, உன்னை நாலாம் அடிச்சு என் பாக்கெட்ல போட்டு நாமேட்ரிக்ஸ் எடுத்து என்னோட கால்வின் ஃபார்முக்கே நான் மாற போறேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம பென்னு, இப்ப நீ இருக்கிற ஃபார்முக்கு என்ன குறைச்சல், அழகில்லையா, அடிவில்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஆல்பிடோ, நீ என்ன வேணா பேசு, எப்படி வேணா பேசு, ஆனா இந்த யூனிவர்ஸ்ல ஒரே ஒருத்தர் தான் ஆமேட்ரிக்ஸ் வச்சிருக்கணும், அது நானா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பென்னு, இதுக்கப்புறம் சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமேட்ரிக்ஸ் எடுத்து கஜாக் அப்படின்னு அடிச்சு சாம் ஃபைர் எலியனா மாறுறாரு. இப்ப ஆல்பிடோ எடுத்த ஃபைனல் பாஸ் தான் சொல்ற மாதிரி யூமங்கசோர மாதிரி சண்டை போடுறாரு. இந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஆல்பிடோ பென்டன் ஃபைட்டை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி தாறுமாறா சண்டை போடுறாங்க. அப்ப ஒரு கட்டத்துல ஆல்பிடோ பிச்சில்லா மாதிரி அப்சாக்கா இருந்த பென்டனை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு, உன் கதை முடியும், நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு குரோமோசோன் எலினா மாறுறாரு. அதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம பென்டன் பாத்தீங்கன்னா டக்குன்னு டைமண்ட் ஹெட்டா மாறி எல்லாத்தையும் அடிச்சு தெருக்கி விட்டு வெளியாரு. அதை பார்த்த ஆல்பிடோக்கு பயங்கர சாக்கு. இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃபார்ம் ஆமேட்ரிக்ஸ்ல பாத்திரம் இல்லையே அப்படின்றான். அதுக்கு நம்ம பென்னு, அச்சோ இந்த ஏலியன் ஆமேட்ரிக்ஸ் இல்லையா, ரொம்பவே தப்பு பண்ணிட்டமாக்கா, ஏன்னா டைமண்ட் டே ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர்ன்றா மங்கோஸ் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு குரோமோசோனை போட்டு பொழந்திருக்கிறாரு. இங்க நம்ம டைமண்டோட ஃபைட்டிங் ஸ்டைல கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. டைமண்ட் தனியா ஒரு கையை உருவாக்கி அதை வச்சு சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கையை வச்சு குரோமோசோனை ஒரே புடியா புடிச்சிருவாரு. அதெல்லாம் பார்க்கும் போது சூப்பராவே இருந்துச்சு. இப்ப பல அடிகள் வாங்கின ஆல்பிடோ இதுக்கப்புறம் போடுத்திருக்க வேணாம், பொங்கிடுடா, சூனா போனா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பத்து ரேத் தான் கெத்துன்னு சொல்லிட்டு ரேத்தா மாடுறாரு. இந்த இடத்துல நம்ம ரேத்தோட லுக்கே மொத்தமா மாத்திருக்காங்க, பாக்கிறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம பென்னு ஷாக்கா நின்றுக்காரு. இந்த மாதிரி டைம்லயே பென் திரும்பி ஹியூமன் ஃபார்முக்கே மாறிடுறாரு. அடே தம்பி, என்ன பண்ண, திரும்பி மாறுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமேட்ரிக்ஸ பாத்துக்காரு. அப்ப டக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. என்ன இது அப்படின்னு சொல்லி பென் பாத்துக்கும் போது ஆல்பிடோ வந்த போர்ஸ்க்கு ரெண்டு பேருமே அந்த போர்ட்டலுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. ஒண்ணுமே தெரியலையே. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி இன்னொரு டைம் லைன்ல இருக்கிற பென்னை காமிக்கிறாங்க. இவரை கிரியேட் பண்ண ஒரு ஃபேன் தான். இப்ப இந்த பென் ஜாம்போசோவை தொடர்ந்து தோடிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பென் இதுக்கப்புறம் வேலைக்காகதான்னு சொல்லிட்டு ஒரு ஏலியனா மாறுறாரு. அந்த ஏலியன் பாக்கிறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், ஏன்னா இந்த பென் கிட்ட இருக்க எல்லா ஏலியனுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அவர் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போவதுக்குள்ள மேல போர்ட்டல் ஓப்பன் ஆகி பென் டக்குன்னு அவர் மேலே வந்து விழுகிறாரு. அடே, ஆல்ரெடி நான் ஒரு கோமாளி தொட்டிட்டு இருக்கேன், நீ யாரா கோமாளி மேல இருந்து விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு பென் பாக்குறாரு. அதுக்குள்ள டக்குன்னு இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அங்கிருந்து ஆல்பிடோ வெளிவர பாக்குறான். அப்ப நம்ம பென், இந்த இடத்துல உனக்கு நோ என்ட்ரி, வா திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பிடோ புடிச்சிட்டு திரும்பி அந்த போர்ட்டலுக்குள்ளே விழுந்துறாங்க. அதுக்குள்ள அந்த சாம்போசோ வரட்டமாமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கு இந்த பென்னு, யாரா நீங்க, எங்கிருந்தா வந்தீங்க, வந்தீங்க யார்கிட்ட மொத்தமா கலச்சிங்க, எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க, எங்க இருந்து வந்தானுங்க, எங்க போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்காரு. நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா
இப்ப அங்கிருந்து கட் பண்ணி திரும்பி நம்ம பென்டனே ஆல்பிடோவை காமிக்கிறாங்க. நம்ம பென் இப்பயாச்சும் நம்ம டைம்ல எனக்கு வந்துட்டமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஆல்பிடோ எனக்கு அப்படி தெரியல அப்படின்றாரு. அப்படியே முன்னாடி பார்த்தா குட்டி வயசு பென்டன் உட்காந்துருக்காரு. அவரு தானே எது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா அப்படியே சைஸா மூவ் பண்றாங்க. கையில பார்த்தா கானிட்ரிக்ஸ் தக்காளி தாறு மாதிரி இருந்துச்சு. இந்த கானிட்ரிக்ஸ பத்தி தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளவு பவர்ஃபுல் எவ்வளவு கோளாடு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கானிட்ரிக்ஸ பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா நம்ம சேனல்லயே இந்த கானிட்ரிக்ஸ பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. சோ இப்போதான் அந்த குட்டி வயசு பென்டனுக்கு கானிட்ரிக்ஸ் கையிலேயே கிடைச்சிருக்கு. கையில கிடைச்ச உடனே ஹீட் பிளாஸ்டா மாறுறாரு. இந்த ஏரியன பார்த்துட்டு ஆல்பிடோ பயங்கரமா சிரிக்கிறாரு. உன்னோட ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் சம காமெடியா இருக்கு அப்படின்றாரு. அவர் சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் தலை ஹீட் பிளாஸ்டோட கையில இருக்கு. இதே மாதிரி சீன் தான் கானிட்ரிக்ஸோட ஸ்டோரியில குவென்னோட தலையை புடிச்சு ஒரே அமுக்க அமுக்கி வெடிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்ப ஆல்பிடோட தலையை புடிச்சிருக்காரு. நம்ம பென் பாத்தீங்கன்னா டக்குன் பிச் எல்லாம் மாறி ஆல்பிடோவை காப்பாத்திடுறாரு. என்கிட்ட இருந்து அவனை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பிளாஸ்ட் டக்குன்னு நம்ம பெண்ணை நோக்கி வருது. அப்ப டக்குன்னு இன்னொரு போர்ட்டல் கிரியேட் ஆகி திரும்பி பெண்ணும் ஆல்பிடோ வேற டைம் எனக்கு வந்து பேசிட்டு அந்த ஏலியன் பார்க்கறதுக்கு கிங்கி தனமா கஜக்கா மச்சக்காவா இருக்கு. அதை பார்த்த பென்னும் ஆல்பிடோ ஷாக்க நினைக்கிறாங்க. இந்த ஆமெட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா ஏலியன்ஸுமே இதே மாதிரிதான் கிங்கி தனமா இருக்கும். அது ஏன் கிங்கி தனமா இருக்கு, எப்படி இந்த ஏலியன்லாம் கிங்கி தனமா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டு இந்த ஆமெட்ரிக்ஸ் எப்படி உருவாச்சு, இதுல இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் ஏன் கிங்கி தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு வீடியோல பாத்திரலாம். அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பென்டன் ஃபேன் தான். நீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பென்டன் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வெறும் ஒரே கிளிக் தான், அந்த கிளிக் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அதால ஒரே ஒரு அமுக்கா கஜக்கன் லைக் பட்டன் அமைக்கி சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன். முடிஞ்சா ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே, பேக் டு டாபிக். இப்ப அந்த கிங்கி தனமான எக்ஸலரேட்டு பென் அட்டாக் பண்ண வருது. பென் அப்படியே ஷாக்கா பார்த்து இருக்காரு. அப்ப டக்குன்னு இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகி பென்டன் ஆம்னிவர்ஸ்ல அந்த டைம்ல எனக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க பென்டன் பாத்தீங்கன்னா நீங்க இருக்க கூடாது அப்படின்றாரு. அதுக்கு நம்ம பென்னு இதுவும் வேற ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஆம்னிவர்ஸ்ல இருக்க பென்னு அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம பென் எனக்கேவா அப்படின்றாரு. அப்ப டக்கு இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகி வேற டைம்ல எனக்கு போறாரு. அங்க இன்னொரு வித்தியாசமான ஹீட் பிளாஸ்ட் சண்டைக்கு ரெடியா இருக்கு. அதை பென்னு பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி வேற டைம்ல எனக்கு போவாரு. அங்க இன்னொரு பென்னை பாக்குறாரு. அந்த பென் யாருன்னா மைண்ட் கிராஃப்ட் கேம்ல வர அந்த வெர்ஷன் ஆஃப் பென்டன். அந்த பென்னை பார்த்துட்டு நம்ம பென் சொல்றாரு, இந்த கெட்டப்ல பாக்கிறதுக்கு வித்தியாசம் சண்டைக்கு கையை கூட தூக்க முடியும் அந்த வகையில் ஆல்பிடோ ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி பென்டனை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரெண்டு பேரு பென்டனை அங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா அவனையே நம்ம அழிக்கணும், அவன் பாக்கிறதுக்கு ஒரு ஒன்னமாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோட ஆல்பிடோக்கு பயங்கரமா கான்டாக்ட் கத்துக்கிட்டு கத்துறாரு. ஆனா பென்டனே என்னை கோட்டு விட்டு போயிட்டே அப்படின்ன
அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட ஒரு ஓபன் எண்டிங்கா முடிச்சிருக்காங்க. மேபி இன்னொரு எபிசோட் வரது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த எபிசோட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ ஏலியன்ஸ் ஃபார்ம்லயே லாக் ஆயிருப்பாரு. நம்ம பென்டனோட ஒரிஜினல் சீரீஸ்ல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஆல்பிடோ ஏலியன்ஸா மாறி பல வருஷம் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த சீனை வச்சிருக்காங்களோன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்டல் எல்லாமே யார் கிரியேட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அது இயான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த போர்ட்டலோட கலரு இது வரைக்கும் நம்ம இயான் யூஸ் பண்ற பவர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா எல்லாமே இயானோட லிங்க் ஆகுது. அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே காரணம் இயானா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க எல்லாருமே யார் இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது இயான இருக்குமா இல்ல வேற யாராச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி இதுக்கு அடுத்த எபிசோட் வந்துச்சுன்னா அது இயானா வில்லனா இருந்தானா அப்ப பாக்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இயானா இல்ல வேற யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாத்திரலாம். சரி ஓகே, இப்ப வந்து வீடியோ முடிச்சுக்கலாமா? வீடியோவை கடைசிக்கு பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வளர்த்தா மக்களே.